உரிய ஆவணங்களோடு பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் மின் விநியோகம் வழங்குவது தான் மின்சார வாரியத்தினுடைய பணிகள். அது சிறப்பாக செஞ்சிட்ருக்கு. அதனால் இந்த கோடைக்காலத்தை பொறுத்த வரைக்கும் மின் விநியோகத்தில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. தேவையான அளவிற்கான ஏற்பாடுகள், முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. சில நேரங்களில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நீலகிரி மாவட்டத்திலே இருக்குது, வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு மின்சாரம் இல்லை, நீங்கள் ஒரு செய்தி போடுறீங்க. நான் பல முறை உங்கள்கிட்டயே கேட்டிருக்கேன், நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் ஏதாவது ஒரு சாலையினுடைய ஓரங்கள்லையோ அல்லது சாலை நடுவே இருக்கக்கூடிய கோயில்கள் வந்து எடுக்கும்போது நீதிமன்ற உத்தரவு, மாவட்ட ஆட்சியர் நீதிமன்றத்தில் ஆஜராகணும் அப்படிங்கிற இறுதிக்கட்டத்துக்கு போன பிறகு அதற்கான பணிகள் எடுக்கின்ற பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அந்த நீதிமன்ற உத்தரவு பிரகாரம் எடுக்கிறாங்கிறதே செய்தியில் போடுறதில்லை. லைவ்லாம் வைக்கிறீங்க நிறையா தொலைக்காட்சி, அது மாதிரி நடவடிக்கைகள் இருக்கும்போது. அது மாதிரி இப்போ மின் இணைப்பு கிடைக்காதவங்க எந்த பகுதியில் குடியிருக்காங்க, அது வனத்துறைக்கு கட்டுப்பட்டதா இல்லை நீர்நிலைகளுக்கு கட்டுப்பட்டதா என்பதை பார்த்துட்டு செய்தி வெளியிட்டால் சரியாக இருக்கும். வருவாய்த்துறையினுடைய உரிய ஆவணங்களை சமர்ப்பித்தால் 24 மணி நேரத்துக்குள்ளே மின் இணைப்பு கொடுப்பதற்கு மின்சார வாரியம் தயாராக இருக்குது. அதனால் அது போன்ற நிகழ்வுகள் இருக்கா நீங்கள் சரி பார்த்துட்டு அப்புறம் செய்திகள் வெளியிடுங்க. சார், ஆதார் அட்டை இருக்கலாம், வாக்காளர் அட்டை இருக்கலாம், வருவாய்த்துறையினுடைய ஆவணங்கள் வேணும். ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை மட்டுமே வந்து மின் இணைப்பு கொடுப்பதற்கான ஆவணங்கள் அல்ல. அது வேணும் இல்லை, நீங்கள் வருவாய்த்துறையினுடைய ஆவணங்கள் வேணும் இல்லை, அதுதான் கேட்குறேன் நான். அதை பார்த்துட்டு செய்தி வெளியிடுங்க. 20 கரண்ட் இல்லை, 40 தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உரிய ஆவணங்களோடு பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் மின் விநியோகம் வழங்குவது தான் மின்சார வாரியத்தினுடைய பணிகள். அது சிறப்பாக செஞ்சிட்ருக்கு. ஏற்கனவே வரக்கூடிய நம்ம ஏப்ரல் மே மாதங்களுக்கான மின் விநியோகம், அந்த கோடைக்காலத்தில் கூடுதலாக ஏற்படுகின்ற தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக டெண்டர் கோரப்பட்டு இறுதி செய்யப்பட்டிருக்கு. இன்னும் எவ்வளோ 4200 மெகாவாட்டுக்கு மேலே கூடுதலாக நம்முடைய கோடைக்காலத்தை சமாளிப்பதற்காக தேவை ஏற்பட்டிருக்கு, அதுக்கான டெண்டர் கோரப்பட்டு இறுதி செய்யப்பட்டிருக்கு. அதனால் இந்த கோடைக்காலத்தை பொறுத்த வரைக்கும் மின் விநியோகத்தில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. தேவையான அளவிற்கான ஏற்பாடுகள், முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. மாநில முதலமைச்சர்கள் தொடர்ந்து அதை ஆய்வு செய்து முன்னேற்பாடுகளுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். ஏற்கனவே 6000 மெகாவாட் வந்து சோலார் உற்பத்திக்கான பூங்கா அமைப்பதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு டெண்டர் இப்போ தான் கோர போகிறோம். அதற்கான டெண்டர் கோர போகிறோம், 6000 மெகாவாட்டுக்கு டெண்டர் கோர போகிறோம். டெண்டர் முடிந்த பிறகு மாநில முதலமைச்சர் எடுத்திருக்கிறனால அடிக்கல் நாட்டுகின்ற பணிகள் தொடங்க இருக்கின்றன. அதாவது 1 மேற்பட்ட உரிமையாளர்கள், ஒரு நிலத்தினுடைய உரிமையாளர் அண்ணன் தம்பி 2 இருப்பாங்க, 3 கூட இருப்பாங்க, 4 கூட இருப்பாங்க, ஆனால் 1 பேரில் தான் வந்து ஏற்கனவே மின் இணைப்பு இருந்திருக்கும். இந்த 4 பேர்த்துடைய ஆதாரம் இணைக்கலாம். அதாவது 1 மேற்பட்ட உரிமையாளர்கள் இருந்தாலும் கூட, வீட்டினுடைய உரிமையாளர் இருந்தாலும் சரி இல்லை விவசாய நிலத்தினுடைய உரிமையாளர் இருந்தாலும் சரி, அவர்களுடைய 4 பேர்த்துடைய ஆதாரம் 5 பேர்த்துடைய ஆதாரையும் இணைக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு இப்போ வந்து 99.7 விழுக்காடு முடிஞ்சிருச்சு. இன்னொரு 0.3% தான் பாக்கி இருக்குது. அதனால் அதுவும் வந்து 2-1 அவங்களே முடிச்சிருவாங்க. அதனால் எந்த விதமான மின் இணைப்பினோடு ஆதாரம் இணைக்கக்கூடிய பணிகள் எந்த விதமான தொய்வும் இல்லை, எந்த சிக்கலும் இல்லை. யார் வேணாலும் வந்து பெயர் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. வருவாய்த்துறை ஆவணங்களை கொடுத்தா உடனடியாக அவங்க பெயர் மாற்றிக்கலாம். ஏன்னா தாத்தா பேரில் இருந்திருக்கும் மின் இணைப்பு விவசாயத்தில், இல்லை அப்பா பேரில் இருந்திருக்கும், அல்லது நிலங்கள் வந்து இவங்க புதுசாக வாங்கியிருப்பாங்க, வேறொரு பேரில் மின் இணைப்பு இருந்திருக்கும், அதையும் மாற்றுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு.